அன்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயில் என்ன கோயில்னா திருக்கோஷ்டியூருங்க. சௌமிய நாராயண பெருமாள் கோயில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா சிவகங்கை மாவட்டத்தில் தாங்க இருக்குது. மூலவர் சௌமிய நாராயண பெருமாள், தாயார் மகாலட்சுமிங்க. இந்த கோயிலில் பெருமாள் வந்து நின்ற, கிடந்த, இருந்த, நடந்த நான்கு கோலத்துலேயும் காட்சியளிக்கிறாருங்க. ஹிரண்யகசிபு தன்னையே கடவுளாக வழிபடணும்னு எல்லாருக்கும் உத்தரவு போட்டாங்க. எல்லாரையும் கொடுமையும் செஞ்சு வந்தான். அவனை கண்டு அஞ்சிய தேவர்களும் முனிவர்களும் திருமாலிடம் போய் தங்களோட குறைகளெல்லாம் சொல்கிறாங்கங்க. ஹிரண்யகசிபு அழிக்கும் பொருட்டு நரசிம்ம அவதாரம் எடுத்தார். நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்காக தேவர்களோட ஆலோசிக்க இந்த கோயிலில் விஷ்ணு வந்து எழுந்தருளினாருங்க. தேவர்களும் இந்த கோயிலில் தவம் இருந்தாங்கங்க. கதம்ப முனிவரோட விஷ்ணு தான் எடுத்த நரசிம்ம கோலத்தையும் பின் சுவாமி வந்து கிடந்த, இருந்த, நடந்த, நின்ற நான்கு கோலத்துலேயும் இந்த கோயிலில் காட்சியளிக்கிறாருங்க. தேவர்களோட திருக்கை துன்பம் அதை ஓட்டிய தலம் என்பதால் திருக்கோஷ்டியூர்னு இந்த கோயிலுக்கு வந்து பேர் வந்துச்சுங்க. இந்த கோயில் பிரகாரத்தில் நரசிம்மர் வந்து இரண்யனை வதம் செஞ்ச கோலத்தில் இருக்கிறாரு. கோயில் முகப்பில் வந்து சுயம்புலிங்கம் இருக்குங்க. அஷ்டாங்க விமானத்தின் வட பக்கத்தில் வந்து நரசிம்மருக்கு அருகில் ராகுவும் கேதுவும் இருக்காங்கங்க. இதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்புங்க. இந்த கோயில் வந்து 108 திவ்ய தேசத்தில் ஒரு கோயிலுங்க. 108 திவ்ய தேசத்தில் இது போல் அஷ்டாங்க விமானம் ஒரு சில கோயிலில் மட்டும்தாங்க இருக்கான். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை சௌமிய நாராயணன் இருக்காருங்க. இவருக்கு பிரார்த்தனை கண்ணன்னு இன்னொரு பெயரும் இருக்குது. மகாலட்சுமி தாயாருக்கு தனி சந்நிதி இருக்குங்க. ஓம் நமோ நாராயணா என்ற மூணு சொற்களை உணர்த்தும் விதமாக தான் இந்த கோயிலில் வந்து அஷ்டாங்க விமானம் மூன்று தளத்தில் அமைக்கப்பட்டிருக்குங்க. புருரூப சக்கரவர்த்தி வந்து இந்த கோயிலை திருப்பணி செய்யும்போது மகாமகம் பண்டிகை வந்திருக்குங்க. அப்போ வந்து பெருமாளை அவர் வந்து தரிசிக்க விரும்பியிருக்காருங்க. அவருக்காக இத்தலத்தில் ஈசானிய வடகிழக்கு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை பொங்க அதன் மத்தியில் வந்து பெருமாள் காட்சி தந்திருக்காருங்க. பிரகாரத்தில் உள்ள இந்த கிணற்றை மகாமக கிணறுன்னு சொல்கிறாங்கங்க. மகாமகம் அப்போ சௌமிய நாராயண பெருமாள் வந்து கருடன் மீது எழுந்தருளி இங்கே தீர்த்தவாரி செய்கிறாருங்க. அதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்பு. திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் வந்து எட்டு எழுத்து திருமந்திர உபதேசம் பெற ராமானுஜர் வந்தபோது யாருன்னு கேட்டிருக்காருங்க திருக்கோஷ்டியூர் நம்பி. நான் ராமானுஜன் வந்திருக்கிறேன்னு இவர் சொல்லியிருக்காரு. நம்பி வீட்டுக்குள்ளே இருந்தபடியே என்ன சொல்லியிருக்காரு, நான் செத்து வா அப்படின்னு நம்பி வந்து ராமானுஜருக்கு சொல்லிட்டாருங்க. புரியாத ராமானுஜர் போயிட்டாரு. இந்த மாதிரியே திரும்ப 17 வாட்டி ராமானுஜர் வந்தபோது நம்பி இதே போல் சொல்லியிருக்காரு, நான் செத்துவா நான் செத்துவான்ட்டு. அடுத்த வாட்டி போன ராமானுஜர் என்ன பண்ணார்னா அடியேன் வந்திருக்கிறேன்னு சொன்னாருங்க. அப்போதாங்க அவரை வந்து உள்ளுக்கு அழைச்சி ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை வந்து உபதேசம் செஞ்சிருக்காரு திருக்கோஷ்டியூர் நம்பி. இந்த உபதேசத்தை சொல்லிட்டு மாற்று ஜாதி யார்கிட்டையும் இதை வந்து நீ சொல்லிடக்கூடாதுன்னு ராமானுஜருக்கு சொல்லியும் இருக்காரு திருக்கோஷ்டியூர் நம்பி. ஏன் சொல்லக்கூடாதுன்னு ராமானுஜர் கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை கேட்டவங்க வைகுண்டம் போவாங்க, அதனால் வந்து சொல்லும் நீ வந்து நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதை பொருட்படுத்தாத ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமாங்க, திருக்கோஷ்டியூர் மதில் மீது ஏறி ஏறி நின்று பாருங்கள் இந்த இடம் தாங்க இந்த பதிவில் வருது பாருங்கள், இந்த இடத்துல நின்று எல்லா ஜாதி மக்களையும் அழைச்சி நான் உங்களுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசிக்க விரும்புகிறேன்னு சொன்னாருங்க. சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணானும் சொல்லி உபதேசிச்சிட்டாருங்க. அப்போது வந்து அவரோட குரு வந்து ஏன் இதை நீ வந்து செஞ்ச இப்படின்னு ராமானுஜர்கிட்ட கேட்டாருங்க. இதை கேட்ட இவர்களெல்லாம் நாராயணன் திருவடிகளை அடைவாராயின் இவர்கள் பொருட்டு நான் நரகம் செல்ல தயார்னு ராமானுஜர் சொல்லியிருக்காருங்க. இதை கேட்ட நம்பி இவரே எம்பெருமானார்னு புரிஞ்சுக்கிட்டாருங்க. இந்த கோயிலோட சிறப்பு இது. பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார்,
திருமலை இசையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இந்த கோயிலில் மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்கள் இவங்கெல்லாம். இந்த கோயிலில் விளக்கு நேர்த்தி கடன் செய்கிறாங்கங்க. மகப்பேரை தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக திருமகள் தாயாருக்கு விளக்கு ஏற்றி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு நம்புகிறாங்கங்க. மாசியில் தெப்பத்திருவிழா, வைகுண்ட ஏகாதசி, நவராத்திரி இதெல்லாம் வந்து சிறப்பான விழாக்களுங்க இந்த கோயிலுக்கு. பெருமாளை நாலு குளத்துலேயும் பார்க்குற ஒரு சில கோயிலில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. எனக்கு ரெண்டு வாட்டி திருக்கோஷ்டியூர் போகிறதுக்கான பாக்கியம் கிடச்சிதுங்க, நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டைம் கிடச்சா இந்த கோயிலை போய் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் கோயில். ஓம் நமோ நாராயணா. நன்றி, வணக்கங்க.